Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. In this session, we will talk about div na enna adu eppadi bootstrap la use panna adha pathi dhaan paakaporam. So vaanga friends, video ku pogalam. So div tag abingiradhu namakku theriyum ena css la nama andha tag ah use pannirukom. So div abingiradhu division idina section abingiradhu namakku nallave theriyum. So indha div ah eppadi bootstrap la use pannalam, so adha pathi dhaan friends paakaporam. So ipo vandha div abingiradhu CSS என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஹைட் அண்ட் வித் கொடுத்து ஒரு பொசிஷன் பண்ணி நம்ம போய் நம்ம கண்டென்ட் ஏற்ற மாதிரி அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஆனால் பூட்ஸ்ட்ராப்பில் அந்த மாதிரி எதுவும் செய்ய தேவையில்ல. ஸோ டிவ்னு கொடுத்துட்டு அதை வந்து நம்ம காலமாகவும் ரோஸாகவும் நம்மளால் பிரிச்சுக்க முடியும். ஸோ இப்போ நம்மளோட ப்ரௌசரையும் எடுத்துக்கலாமே. ஸோ இப்போ நம்ம ப்ரௌசரோட வந்து டோட்டல் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்திங்கனா, இதோட வேல்யூ வந்து 12 அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளோட வெப்பேஜ் டிவிலையோ இல்லை லேப்டாப்லையோ இல்லை மொபைலையோ, ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஸாக மாற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மாற்றிட்டே இருக்கும்போது நம்ம க்ரியேட் பண்ணுற வெப்பேஜ் வந்து அந்தந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரெஸ்பான்சிவாக இருக்கணும். லேப்டாப்னால் நம்மள வந்து எல்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மொபைலுக்கு வந்து மீடியம் எம்டி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ மொபைலுக்கு மீ எஸ்எம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அதை விட நம்ம சின்னதாக ஏதாவது சின்ன ஸ்க்ரீன் சைஸ் இருந்தது அப்படின்னா எக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து எது வரைக்கும் ரெஸ்பான்சிவாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு தெரியும் நம்மளோட ஸ்க்ரீனோட வேல்யூ வந்து 12 அப்படிங்கிறது. அந்த 12 வந்து உங்களால் எப்படி ஈக்குவலாக பிரிக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ 12 வந்து 6x2 வந்து 12 சொல்லலாம், 4x3 12 சொல்லலாம், 3x4 12 சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி கால்குலேஷன் மாதிரி அந்த 12 எப்படிலாம் பிரித்து நம்ம கண்டென்ட்டை கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரியும் கொண்டு வரலாம். இல்லை எனக்கு ரோஸ் எனக்கு வந்து பிரிக்க வேண்டாம், எனக்கு அப்படியே டேட்டா இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் அதை ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இல்லை எனக்கு பிரித்து பிரித்து வேணும் அப்படின்னா காலம்ஸ்னு சொல்லலாம். ஸோ டிவை நம்மளால் ரெண்டு விதமாக பிரிக்க முடியும், ஒன்று வந்து ரோ, இன்னொன்று வந்து காலம் அப்படிங்கிறது தான். ஸோ அதை எப்படி இப்போ பிரித்து காமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ எப்படி வந்து நம்ம டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்ட் கிளாஸஸ் பார்த்தோமோ அந்த மாதிரி வந்து பூட்ஸ்ட்ராப்பில் பேக்ரவுண்ட்க்கும் கிளாஸஸ் இருக்குது. ஸோ நம்ம டெக்ஸ்ட்டில் பார்த்தது அதே தான், என்னென்னா அந்த கிரே கலர் மட்டும் இருக்காது. ஸோ பிஜி சக்ஸஸ்னால் க்ரீன் கலர், பிஜி டேஞ்சர்னால் ஒரு மாதிரி ரெட் கலர், பிஜி வார்னிங்னா லைட்டாக ஒரு ஆரஞ்ச் ஷேடு மிக்ஸ் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதே மாதிரி பிஜி இன்ஃபோ, அப்புறமேட்டு வந்து பிஜி ப்ரைமரி. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா யூசர் நம்மளே கூட ஓனாக நம்ம ஓவர் ரைட்டும் பண்ணிக்கலாம், இல்லை டிசைனும் மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இதை நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செஞ்சு பார்க்கலாம். தென் இப்போ நம்மளோட நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ப்ரீவியஸ் ஃபைலில் இருக்கிறத காப்பி பண்ணிவிட்டு நியூவாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ எதுக்காக அப்படி பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம நியூவாக போடும்போது HTML ஹெட் இந்த மாதிரி குட்டி குட்டி டேக்ஸ் தான் இருந்தது. ஸோ பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மெட்டா சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இதை நம்மளால் திரும்ப திரும்ப டைப் பண்ணிகிட்டு இருக்கவும் முடியாது. ஸோ வேணும்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு வேணாங்கிற எல்லா கண்டென்ட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ தென் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட பேஜஸ் சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டிவ் அப்படின்ற கிளாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிவ் அண்ட் ஸ்கோர் கிளாஸ் அப்படின்ற நேமில் என்னோட ஃபைலை நான் HTML எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட பேஜுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துடலாம். ஸோ நான் டிவ் கிளாஸஸ் அப்படின்னு தந்துடுறேன். ஸோ கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ என்னோட பவுல் செஷனுக்கு வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துல என்னோட ஃபஸ்ட் மெயின் டிவை ஓப்பன் பண்ணுறேன். தென் என்னோட மெயின் டிவை நான் க்ளோஸ்அப் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரியும் நம்மளோட ப்ரௌசரோட வேல்யூ வந்து 12 அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ 12 அப்படின்னு தரலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டிவ்வில் ஒரு கிளாஸ் மேக் பண்ணிக்கலாம். ஸோ மேக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல காலம் ஐஃபன் எந்த ஸ்க்ரீன் வரைக்கும் ரெஸ்பான்சிவாக இருக்கணுமோ அந்த ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு நான் எம்டின்னு கொடுத்துட்டு தென் 12 இப்படின்னு தரலாம், ஆர் இல்லை அப்படின்னா ரோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரோனாலும் 12 அப்படின்னாலும் வேல்யூ ஒன்று தான். ஸோ அந்த ரோ அந்த 12 அப்படிங்கிறது மீனிங் ஒன்று தான். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ ரோன்னு கொடுத்துட்டு இப்போ ஒரு டிவ்வை எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மெயின் டிவ் ஓப்பன் பண்ணியாச்சு, அந்த மெயின் டிவ்க்குள்ளே நான் இன்னொரு சப் டிவை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த சப் டிவ்க்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு கிளாஸ் மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து நம்மளோட வெப்பேஜை ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபயர்ஃபாக்ஸில் லான்ச் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ தென் நம்மளோட நோட் பேடுக்கு வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல அதாவது டிவ்க்குள்ள ஒரு கண்டென்ட் தரேன். ஓகேங்களா. அதாவது கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்க்குள்ள காலம் COL காலம் தான் நம்ம COL மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் வந்து எந்த ஸ்க்ரீன் வரைக்கும் தரணும், XSSM அந்த மாதிரி நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ மீடியம் வரைக்கும் கொடுத்துருக்கேன். தென் வந்து என்னோடய கண்டென்ட் எவ்வளோலாம் வியூ ஆகணும் அப்படிங்கிறத அடுத்ததில் கொடுக்கணும். ஸோ தென் வந்து நான் 3 அப்படின்னு தரேன். ஸோ ஜஸ்ட் 3 கொடுத்துட்டு இப்போ எனக்கு ஒரு கண்டென்ட் வேணுங்களா. ஸோ நான் போய் வேர்ட் டாக்குமெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
So just equal to rand அப்படின்ற கமெண்ட் கொடுத்துட்டு என்டர் அடிச்சு அப்படின்னா எனக்கு பேராகிராஃப் வரும். ஸோ ஜஸ்ட் அதை நான் காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட நோட் பேடுக்கு வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ போய் நம்மளோட வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய கண்டென்ட்டு வந்து ஷோ ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நான் எந்த ஒரு ஹைட் அண்ட் வித்துமே தரல. ஸோ இதுவே சிஎஸ்ஆர் இருந்தோம் அப்படின்னா ஒரு ஹைட் அண்ட் வித் வந்து நம்ம கண்டென்ட்டை பொசிஷன் பண்ணுவோம். ஆனால் ஹெச்டிஎம்எல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற கண்டென்ட் ஏற்ற மாதிரி அந்த ஃப்ரேம் செட்டோ ஏதாவது சம்திங் H1 டாகோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. இதுவே பூட்ஸ்ட்ராப்பில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டிவ்னு யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ஒரு கிளாஸ் மேக் பண்ணால் மட்டும் போதும். தென் வந்து அந்த கண்டென்ட் எத்தனை காலம்ஸ் வரைக்கும் எனக்கு வியூ ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கொடுத்தா போதும். ஸோ இப்போ இங்கே நான் 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன், அதனால தான் எனக்கு 3 வரைக்கும் எனக்கு வியூ ஆயிருக்கு, ஓகேங்களா. தென் இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் பிஜி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பிஜினா பேக்ரவுண்ட், இதுக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்னு தரேன். ஸோ சக்ஸஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ வெப்பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு 3 காலமில் என்னோடய சக்ஸஸ் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து டிவ் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்னோட மெயின் டிவில் ஒரு சப் டிவ் மேக் பண்ணியிருக்கேன், அடுத்த ஒரு சப் டிவ் மேக் பண்ணுறேன். ஸோ ஒரு டிவ் மேக் பண்ணிவிட்டு இந்த டிவை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டிவ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே அடுத்த கண்டென்ட்டை நான் கொடுக்க போகிறேன். அடுத்த கண்டென்ட் எவ்வளோ வியூ ஆகணும் அப்படிங்கிறத நான் இந்த கிளாஸில் கொடுக்க போகிறேன். ஸோ காலம் எனக்கு எம்டி, தென் வந்து 3 அப்படின்னே தரேன், ஓகேங்களா. ஸோ 3 அப்படின்னு கொடுத்துட்டு கண்டென்ட் வேணுமா, ஸோ இந்த இடத்துல இந்த டிவுக்கு நடுவில் கண்டென்ட் கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். தென் இப்போ போய் வெப் பேஜை சேவ் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த 3 காலத்துக்கு என்னோட செகண்ட் டிவ் ஓப்பன் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டிவ் வந்து எனக்கு 3, இப்போ வந்திருக்க செகண்ட் டிவ் வந்து 3. ஸோ 12 3 போச்சு அப்படின்னா எனக்கு 12 6 போச்சு அப்படின்னா எனக்கு பேலன்ஸ் இன்னும் 6 இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த 6-ஐ நம்ம எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். ஸோ 6 அப்படின்னே பிரிச்சுக்கலாம், இல்லை 2 × 3 6 பிரிச்சுக்கலாம், இல்லை 3 × 2 அப்படின்னும் பிரிச்சுக்கலாம். ஸோ தென் நம்மளோட நோட் பேடுக்கு வந்துட்டு இந்த செகண்ட் டிவுக்கு ஒரு கலர் தரலாம். ஸோ நான் டேஞ்சர் அப்படின்ற கலர் தரேன். ஸோ இப்போ வெப் பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், எனக்கு டேஞ்சர் கலரில் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ தென் இன்னொரு மெயின் டிவ் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இன்னொரு டிவ் மேக் பண்ணிவிட்டு இந்த டிவை நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த டிவுக்கு ஒரு கிளாஸ் மேக் பண்ணலாம். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே காலம் எம்டி. ஸோ காலம் அப்படிங்கிறது நம்ம மேக் பண்ணுற காலம் எந்த ஸ்க்ரீன் வரைக்கும் ரெஸ்பான்சிவ் இருக்கணும் தான் செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் வந்து அதோட சைஸ், ஓகேங்களா. ஸோ வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் 6 அப்படின்னு தரேன். ஸோ 6 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல என் கண்டென்ட்டை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ என் கண்டென்ட் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். தென் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் பிஜி இன்ஃபோ அப்படின்ற ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ வெப் பேஜ் போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு 6 என்னோடய 3rd டிவ் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் இருக்க இந்த கிளாஸஸ் யூஸ் பண்ணால் போதும், நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டென்ட்டை அழகாக அலைன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரௌசரோட 12 அப்படிங்கிறத நீங்கள் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம், அதுதான் இங்கே பூட்ஸ்ட்ராப்பில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ தென் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டிவில் ஒரு மெயின் டிவ் மேக் பண்ணி அதில் ஒரு 3 சப் டிவ் நான் மேக் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ தென் வந்து அடுத்ததாக இன்னொரு மெயின் டிவ் நான் மேக் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக இன்னொரு மெயின் டிவ் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த மெயின் டிவியை நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதை கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே ரோ அப்படின்னே தந்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ரோ அப்படின்னு தரலாம், இல்லை காலம் எம்டி 12 தரலாம். ஸோ நான் காலம் எம்டி 12, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு ரோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் ஒனுக்கு 12 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுக்குமே அது ஃபுல் அப்படின்ற வேல்யூ தான் அர்த்தம். ஸோ இதுக்குள்ளே இன்னொரு டிவ் நான் மேக் பண்ணுறேன். தென் இந்த டிவை நான் க்ளோஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ தென் வந்து இப்போ வந்து டிவுக்கு வந்து எப்படிலாம் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணலாம் பூட்ஸ்ட்ராப்பில் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ காலம் எம்டி டிவைஸ் வரைக்கும், தென் எனக்கு 2 வரைக்கும் எனக்கு என்னோடய கண்டென்ட் வியூ ஆகணும். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு என்ன பேக்ரவுண்ட் தரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஜி சக்ஸஸ் அப்படின்ற கலர் தரேன். ஸோ சக்ஸஸ்னு தந்தாச்சு. இப்போ வெப் பேஜை போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல தெரியுதுங்களா. ஸோ 2 காலம்க்கு எனக்கு தெரியுது. ஸோ மேலே இருக்கிறது எனக்கு ஃபஸ்ட் மெயின் டிவ், கீழே இருக்கிறது எனக்கு செகண்ட் மெயின் டிவ், ஓகேங்களா. ஸோ தென் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டிவை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இதோட பேக்ரவுண்ட் கலரை மட்டும் நான் மாற்றிக்கிறேன்.
ஸோ சக்ஸஸ் அடுத்தது டேஞ்சர் அப்படின்னு தரேன். ஸோ இப்போ வெப் பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ எனக்கு 2+2 4 போச்சு. இன்னும் எனக்கு இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட வேல்யூ எனக்கு 8. ஸோ இன்னும் 8 நான் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். ஸோ அடுத்ததான் நோட் பேடுக்கு வந்துட்டு இன்னொரு டிவ் நான் பேஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் இதுக்கு வந்து பிஜி கலரை மட்டும் மாற்றுறேன். வார்னிங் அப்படின்ற கலரை நான் தந்துக்கிறேன். ஸோ வார்னிங் தந்துட்டு இப்போ வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வார்னிங் அப்படின்ற கலரும் வந்துடுச்சு. ஸோ அடுத்த டிவ் நம்ம பேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பிஜி கலரை மாற்றிக்கலாம். இன்ஃபோ அப்படின்ற கலரை நான் தந்துக்கிறேன். ஸோ இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு 4 பேக்ரவுண்ட் கலர்ஸ் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் ஒரு கலர் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்துடலாங்களா? ஸோ அந்த கலர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைமரி. ஸோ டெக்ஸ்ட்டுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் இதுவும். ஸோ ப்ரைமரி அப்படின்னு கொடுத்துட்டு வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த 5 கலர்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பூட்ஸ்ட்ராப்பில் இருக்குது. ஸோ அதுவும் பேக்ரவுண்டுக்கு, ஓகேங்களா? ஸோ 6வது ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதையே எப்படின்னு பார்க்கலாங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஐடி மேக் பண்ணுறேன். ஸோ ஐடி ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள யூசர் அப்படின்ற ஒரு ஐடி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐடியை ஸ்டைல் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இன்டர்னல் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஸ்டைலை. ஸோ ஆஷ் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸ்டைல் டேக்குள்ள நம்ம கீழே என்ன கொடுத்தோமோ அந்த ஐடியோட நேம். ஸோ நான் யூசர் அப்படின்னு கொடுத்துருந்தேன், யூசர்னு கொடுத்துட்டு தென் இப்போ வந்து பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்ட் வந்து அக்வா அப்படின்ற கலர் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ வெப் பேஜை போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6வது ஒன்று நான் மேக் பண்ணது வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்ம கண்டென்ட்க்கு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மெயின் டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல எனக்கு எம்டியாக ஸ்பேஸ் இருக்குது. இதுவே சிஎஸ்ஆர் இருந்தது அப்படின்னா என்னோடய இந்த கண்டென்ட் வந்து எம்டியாக இருக்க ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணியிருக்கும். அதை வந்து பொசிஷன் பண்ண நம்ம வந்து மார்ஜின் பேடிங் இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே வந்து பூட்ஸ்டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா ரோ இல்லை காலம் MD12 அதுக்குள்ளே கொடுத்துட்டோம்னா அது வந்து அந்த ரோவில் தான் போய் செட் ஆகும். இங்கே எம்டியாக இருக்குது அப்படின்னு போய் இந்த கண்டென்ட் வந்து மேலே பொசிஷன் ஆகாது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த பூட்ஸ்டாப்பில், ஓகேங்களா? ஸோ தென் நம்ம நோட் பேடுக்கு வந்துட்டு நம்மளால் இதுக்கு மட்டும்தான் ஓனாக செயல் எழுத முடியுமா அப்படின்னு கிடையாது. டிஃபால்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, பிஜி இன்ஃபோ பிஜி சக்ஸஸ் இந்த மாதிரி கலருக்கும் நம்மளால் எழுத முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் பிஜி சக்ஸஸை நான் ஓவர்ரைட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் பிஜி சக்ஸஸை மேலே போய் கொடுத்துக்கலாம். ஸோ கிளாஸுங்களா? ஸோ கிளாஸ் கால் பண்ண டாட் தென் அதோடனே பிஜி சக்ஸஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து அதோட பேக்ரவுண்ட். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறதையும் நம்மளால் மாற்றிக்க முடியும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஆரஞ்சு அப்படின்றதில் தரேன். ஸோ ஆரஞ்சுன்னு கொடுத்துட்டு இப்போ வெப் பேஜை போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஆரஞ்சு. ஸோ இப்போ வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஒன் எங்கெங்கெல்லாம் எனக்கு பிஜி சக்ஸஸ் இருக்கோ அத்தனை இடத்துலையுமே எனக்கு ஆரஞ்சு கலரில் அப்படியே இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காமனாக மாற்றும் போது அதை நம்ம மல்டி பிளேஸில் யூஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு அந்த மல்டி பிளேஸ்லையுமே எனக்கு மாறும் ப்ளஸ். இதுதான் வந்து நான் காமனாக மாற்றுறதுனால நமக்கு ஏற்படுற ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ டிவ்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 12 அப்படிங்கிற வேல்யூவை நீங்கள் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். கண்டென்ட் பொசிஷன் ஆகிற அளவுக்கு நீங்கள் பிரித்து அந்த டிவ்வில் உங்களோட கண்டென்ட்டை அழகாக நீங்கள் வியூ பண்ணிக்கலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அடுத்தது இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர்ஸ் பார்த்தோம். பிஜி சக்ஸஸ், டேஞ்சர், வார்னிங், இன்ஃபோ, தென் ப்ரைமரி. ஓனாகவும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம் எப்பயும் போல், இல்லை இருக்கிறதே நம்ம மாடிஃபையும் பண்ணிக்கலாம் கிளாஸ் யூஸ் பண்ணி, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இதை அப்லோட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.